Hi friends, Assalamualaikum. Welcome to minarecipestamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது தான் பார்க்க போறேன். நான் வந்து இன்னைக்கு 2 கிலோ பிரியாணி செய்யற போறேன். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நான் வந்து 400 கிராம் oil, 100 கிராம் வந்து நெய் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிலோ நான் வந்து பண்ணுறதுனால 800 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம வந்து கரெக்டாக வந்து பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறதுனால நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இப்படி வந்தால் தான் நம்மளோட பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் வந்த பிறகு கொத்தமல்லி கீரை, அப்புறம் வந்து புதினா இலை, அப்புறம் வந்து ரம்ப இலை இங்கே கிடைக்குது, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆனதுமே இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி எண்ணெயில் நம்ம வதக்கிறதுனால அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வரமிளகா இருக்குதுல்ல, ரெட் சில்லி பவுடர், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூனும், கரம் மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து மசியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மட்டனை வந்து பாத்திரத்திலே போட்டு வேக வைக்கிறதுனால அதிலேயே வந்து எல்லாம் மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு கூடனாலும் எடுத்துக்கலாம், குறைச்சி மட்டும் எடுத்துடாதீங்க. அப்படின்னா தான் பிரியாணிக்கு வந்து அதுதான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ 2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பீஸும் ஒரு 40 கிராம் 30 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளோட தயிர் வந்து இங்கே புளிப்பு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம லெமன் ஜூஸ் இருக்குதுல்ல அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 சின்ன லெமன் எடுத்து அதில் ஜூஸ் புழிஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த மசாலா, இந்த உப்பு எல்லாமே நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப் தண்ணி வைப்பேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் 2 கிலோ அரிசிக்கு எவ்வளோ வரும்னு கனெக்ட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்கள். நம்மளோட நல்லா கொதித்த பிறகு இதை உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:35 ஆகுது. நான் வந்து ஒரு 10 கால் வேக வைக்கணும். ஏன்னா இங்கே உள்ள மட்டன் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது வேகட்டும். அந்த வேகிற இருக்கிற டைமில் இந்த சைடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரிசியை வந்து ஊற வைக்க போகிறோம். நம்ம வந்து என்ன அரிசி எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல அதுதான் எடுக்கிறேன். அதில் கிளாசிக் எடுத்து வாங்கிக்கோங்க. அதில் நிறைய இதெல்லாம் வரும், அதெல்லாம் வேணால். இந்த அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைஸ் தான் வாங்குவீங்க. ஸோ இந்த அரிசியை வந்து எடுத்துக்கோங்க. நான் இது வந்து 2 கிலோ வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பார்த்திங்கன்னா 250 ml இருக்கும். நம்ம தலை தட்டி எடுத்தால் 250 ml. நம்ம வந்து நம்ம குமிச்சலாக ஒரு கப்புக்கு குமிச்சலாக ஒரு கப்பில் 8 கப்பு நான் எடுத்திருக்கேன். எடுத்து அதை ஊற வச்சு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் டைம் ஆகிடுச்சு. நம்மளோட மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்மளோட அரிசியை தட்டிக்கலாம். அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடணும். ஓகே, அரிசி வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு, அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அரிசியை இதில் தட்டிக்கலாம். அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு சமமாக ஆன பிறகு நம்ம வந்து தம் ப்ராசஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இஞ்சி தட்டுத உரல் அந்த மாதிரி எது வெயிட்டான இது இருக்கோ அது மேலே வச்சுட்டு கேஸோட ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ டைம் வந்து 10:10:25. நான் ஒரு 10:45 வந்து தம் ப்ராசஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும்.
வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:30 ஆக போகுது. நம்மளோட பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த நம்ம போட்ட அந்த தம்ல வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. அரிசி போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படிங்கன்னா நல்லா ரைஸ் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ட்ரை ஆயிரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா கீழெல்லாம் கீழே பாருங்கள், நான் கீழே பெரட்டி காட்டு தான் பாருங்கள், எந்த தண்ணியுமே இருக்காது. நல்லா அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு வந்திருக்கும். ரொம்ப சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி வந்து உங்கள் வீட்லேயும் இன்ஷால்லா செஞ்சு பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டு இதே அளவோடு நீங்கள் பண்ணினீங்கன்னா நம்மளை ஹோட்டல் ஸ்டைல்லையே நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி கிடைக்கும். நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால, நல்ல ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாயாசம், அப்புறம் வந்து எங்கள் ஊரில் இது சொல்லுவாங்க, அதாவது பச்சடி, இது வந்து தக்காளி ஜாம், புரியுதா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு வச்சு சாப்பிடும்போது. அப்புறம் தாளிச்சா, அப்புறம் வெங்காயச்சம்பல், சிக்கன் 65, அதுக்கப்புறம் ஷீ கபாப்பும் பண்ணியிருந்தேன். நல்லா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.